பருவாய்த்துறை என்கீழ் இயங்குற கிராம உதவியாளர்கள், அதாவது ஒவ்வொரு ஊர்களையும் கிராம நிர்வாக அலுவலகம் செயல்பட்டு இருக்கு. அவங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியாக கிராம உதவியாளர்கள் செயல்படுறாங்க. அவங்க வந்து என்னன்னா, ஒரு கிராமத்துல அடிப்படையான பிறப்புல இருந்து இறப்பு மற்றும் பயிராய்வு மற்ற ரெக்கார்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பணியில எல்லா இதுலயுமே வந்து விவசாய அக்ரி ஆபீசர்களோடையும் எல்லா, அதாவது எல்லா வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் வரும்போதும் அவங்களோட போய் எல்லா பணிகளையும் அவங்களுக்கு இணையான வேலை செஞ்சு அவங்களுக்கு, அதாவது என்ன என்ன முறையில் அந்த ஊர்ல நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, பிறப்புனா இன்னாரு பிள்ளை இன்னாருதான், அது இன்ன தேதியில தான் பிறந்தது, முதற்கொண்டு இறந்தானா இந்த தேதியில இறந்தாங்க, இன்னார் மகன் இன்னாரு, இன்னார் மனைவி இவங்க அப்படின்னு சொல்ற முறக்கொண்டு, இவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இல்லை, இவங்க இவங்களுக்கு வருமானம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருதையும் இரவு பகல் பார்க்காம 24 மணி நேரமும் பணி செஞ்சு ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்கள் கிராம உதவியாளர் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து பெண் நான் எல்லாருமே இருபாலருமே வேலை செய்கிறோம். அதில் வந்து ஊனமுற்றோர் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ஈடு இணைய இல்லை அவங்களோட வேலைக்கெல்லாம், அவ்வளோ வேலை பார்த்துமே நாங்கள் இன்னும் வந்து காலமுறை ஊதியம்ன்ற ஒரு கேடரை நாங்கள் வாங்காமல் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்காக வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்குனது கிராம உதவியாளர். ஆனால் வந்து இன்னும் நாங்கள் காலமுறை ஊதியம் இல்லாமல் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் இப்போ வந்து ஒயே கேடர் உள்ள 15,700 அடிப்படை ஊதியமாக நாங்கள் வந்து காலமுறை ஊதியம் எங்களுக்கு வேணுன்ற கோரிக்கையை வச்சு நாங்கள் அதான் அரசு செய்ய வேண்டிய எல்லா செயல் திட்டங்களையும் சிறப்பாக செம்மையாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்குரிய நட்பெயரையும் அரசுக்கு நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம், வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அரசு நாங்கள் எடுக்கிற எந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செவிசா இருக்காம எங்களை ஏடெடுத்தும் பார்க்காம ஒரு ஏளனமாக பார்த்து எங்களை விலக்கி வைக்க தான் செய்கிறாங்க. இதுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம். இறுதியாக வந்து எங்கள் மாநில நிர்வாகம் வந்து இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி பெருந்திறல் முறையிட வந்து வச்சுருக்காங்க. அந்த பெருந்திறல் முறையில் நாங்கள் கலந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வச்சுருக்க இப்போ இந்த நிலையில் வச்சுருக்க ஒற்றை கோரிக்கை காலமுறை ஊதியம். நாங்கள் வந்து இப்போ வந்து பஞ்சாயத்து ஊராட்சி செயலர்களுக்கு வந்து அவங்க பதிவுரி எழுத்தர் பதிமூப்பு வாங்கிட்டாங்க. ஆனால் வந்து இவங்க 30-35 வருஷமாக வேலை செஞ்சும் இன்னும் வந்து ஒரு கேடரே இல்லாமல் வேலை பார்த்து சிறப்பு காலமுறை ஊதியம்ன்றது 95-96 வந்து இவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இவங்களுக்கு வந்து இன்னமே வந்து காலமுறை ஊதியம் தரல. எங்களுக்கு வந்து இனிமேல் வந்து காலமுறை வாங்குந்துட்டிக்கும் நாங்கள் வந்து இனி வர்ற போராட்டங்கள் எல்லா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதுலையும் எல்லாத்துலேயுமே அரசியல் சங்கத்தோடு இணைஞ்சு போராட்டங்களையும் நாங்கள் தனிப்பட்ட போராட்டங்களையும் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் எடுத்து செயல்படுத்தி நாங்கள் எடுத்திருக்க காலமுறை ஊதியம்ன்ற ஒற்ற கோரிக்கையை வென்றெடுக்காமல் விடமாட்டோன்னு. எங்களுக்கு நாங்கள் எதுவுமே கேட்கல, மாடி வீடு கூட கோபுரம்லாம் கேட்கல, அந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் தான் கேட்குறோம். இந்திய அரசியல் சட்டப்படி குறைந்தபட்ச ஊதியம் வரையறுக்கப்பட்ட இந்த காலமுறை ஊதியத்தை இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்கவில்லை, அதை வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்த பெருந்தொடர் முறையில் கூட இந்த அரசாங்கத்தை நினைவூட்டுகின்ற வகையிலே இந்த கொடுமையான கஜா புயலையும் சில பேர் செய்ய முடியாது என்று சொன்ன அந்த நிர்வாகத்தை கூட நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் மத்தியிலே பொதுமக்களுக்கு மொத்த இந்த அரசாங்கம் விடுகின்ற அத்தனை சலுகைகளையும் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இதையெல்லாம் இந்த தமிழக அரசும் இந்த வருவாய்த்துறை அமைச்சரும் இந்த முதலமைச்சரும் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய மாநில தலைமையை அழைத்து பேசி உடனடியாக எங்களுக்கு இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை வழங்கி இந்த கிராம ஊழியர்களின் வாழ்க்கையிலே ஒரு உழவிளக்கை ஏற்றிவிடும் என்ற நம்பிக்கையோடு முழுமையாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைமை இந்த அரசு அழைத்து பேச வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் கடந்த காலம் போல நாங்கள் கடந்த காலத்தில் ஒரு 180 போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அந்த அளவிலே வருகின்ற ஜனவரி 22 ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்துவோம். அந்த போராட்டம் என்பது தீவிரமாக இருக்கும். பட்டி தொட்டி முழுவதும் நாங்கள் கிராமத்தோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு ஆடு மாடோடு கிராமத்திலே சாலைகளிலே வந்து போராடக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசு உருவாக்க வேண்டாம். ஆகவே உடனடியாக இந்த கிராம ஊழியர் மாநில சங்கத்தை அழைத்து பேசி உடனடியாக எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.